பென் டூல் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் இருக்குது, பேசியர் டாட் மெத்தட் டாட் ஏசி, பேசியர் டாட் மெத்தட் டாட் ஏசி என்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பென் டூல் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். இப்போது இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேயே நம்மளால் லைன் போட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம கர்சர் வந்து பென் மாதிரி மாறுது, பென் டூல் மாதிரி மாறிடுச்சிங்களா. இப்போது கிளிக் பண்ணுறேன், இப்போது இங்கே கிளிக் பண்ணுறேன், இப்போது இங்கே கிளிக் பண்ணுறேன், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்துக்குமே ஷிஃப்ட்டு பிடிச்சி நம்மளை வந்து லைன் வரைய சொல்கிறாங்க. நான் ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிறேன், இங்கே ஷிஃப்ட்டு பிடிச்சா ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஷிஃப்ட்டு பிடிச்சோடனே பாருங்கள் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது, அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணி இழுக்கணும், இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுக்கிறாங்க. சரி, இப்போ நாமளும் இந்த சர்க்கிள் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு காட்டுது, கிளிக் பண்ணி மேல் நோக்கி இழுக்கிறேன், இந்த லைன் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே கிளிக் பண்ணி ரைட் சைடில் இழுக்கிறேன், பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே கிளிக் பண்ணி கீழ் நோக்கி இழுக்கிறேன், அப்புறம் இங்கே கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு நோக்கி இழுக்கிறேன், அப்புறம் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். அழகாக நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். இப்போ ஆர்ட் ஷேப் வரைய போகிறோம். பாருங்கள், இங்கே இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ஆல்ட் பிடிக்கணும். பாருங்கள், இப்போது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், பிடிச்சி கீழ் நோக்கி நான் இழுக்கிறேன். இப்போ இந்த லைனுக்கு ஈக்குவலான லைன் வந்துடுச்சு. அப்படியே கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த லைனை தூக்கிட்டு போய் நான் இங்கே விட்டுறேன். விட்டுட்டு நான் கிளிக் பண்ணுறத ரிலீஸ் பண்ணுறேன், மவுஸ் கிளிக்கை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து மீண்டும் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி கீழ் நோக்கி இழுக்கிறேன், பாருங்கள். இப்போ மீண்டும் ஆல்ட்டை பிடிச்சிக்கிறேன், பிடிச்சிட்டு இந்த லைனை கொண்டு போய் இங்கே விட்டுறேன், இந்த ஹேண்டலை கொண்டு போய் இங்கே விட்டுறேன். இப்போது ஆல்ட்டை ரிலீஸ் பண்ணுறேன், இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன், ஹார்ட் ஷேப் வந்துடுச்சு. அடுத்ததாக கார் ஷேப். இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த வெப்சைட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். இது யூஸ்ஃபுல்லான வெப்சைட்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.